ஸோ ஹே கைஸ் வெல்கம் டு த சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா திருட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராங்கல் தான் பண்ண போகிறோம். யாருக்குன்னா என்னோடய ஃப்ரெண்டுக்கு தான் பண்ண போகிறோம். அண்ணன் நம்மளேருந்து பண்ணலை. ஸோ இதை சொல்லிக்கிறேன். என்ன சொல்கிறது, ஒரு 2 வருஷமாக கண்ண முடி உழுதுரா, ஒரு 2 வருஷமாக என் மனசுக்குள்ளே உள்ள ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அது என்ன ரகசியம்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்து போன கதையை தான் நான் சொல்ல போகிறேன். ஆனால் அது என் ஃப்ரெண்டுக்கு தெரியாது. என்னடா இது வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ நடந்த டிஸ்டர்பன்ஸ் மாதிரி தான் வாழ்க்கையில் அடிக்கடி டிஸ்டர்பன்ஸ் வரும். கண்டவன் குறுக்க வந்துட்டு நம்மகிட்ட கலவன்ட்டு போவோம். அதே மாதிரி தான் என் வாழ்க்கையில் ஒரு மோசமான விஷயம் நடந்துச்சு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி காலையில் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். என் நண்பர் ஒருத்தர் கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு ராக்கெட் ஹப்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் இருக்குடா, அதில் நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும் போதும், டெய்லி உனக்கு காசு ஏறிக்கிட்டே இருக்கும், நீ அதில் ரெஃபர் பண்ணேனா உனக்கு 200 ரூபா ஏறும், நீ அதில் ஒரு மேனேஜர் ஆகலாம், அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க. சரி, நானும் 2000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ 2 வீக்ஸ் கழிச்சு ராக்கெட் ஹப் சைட்ல இருந்துட்டு ஒரு மெசேஜ் வந்துச்சு, நீங்கள் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் ஏமாத்தின மாதிரி நீங்களும் எல்லாத்தையும் ஏமாத்திடுங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணிட்டானுங்க. உடனே இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லாம் போயிடுச்சு. நான் மட்டும் 2000 வந்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா மற்றபடி போயிருக்கோம். நிறையா க்ரோர்ஸ் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பானுங்க போல. தமிழ்நாட்டில் மட்டும் எல்லாமே ஆட்டையப்பட்டு போயிட்டானுங்க. அதில் நான் ஏமாந்து போன மாதிரி தான் இன்னைக்கு நான் அவனை ஏமாத்த போகிறேன். 2000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் வீடியோ இப்போலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் ஏமாந்த மாதிரி நீங்களும் ஏமாந்துடக்கூடாது. கால் பண்ணிடலாமா? சமயத்தில் வந்து இந்த நெட்ஒர்க் ரொம்ப தொல்லை பண்ணும். ஏர்டெல்லு ஏர்டெல்லு 10 மினிட்ஸாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏர்டெல்லு ரீச் ஆக மாட்டேது. கடுப்பு கிளப்புறானுங்களே. மணி வேற 11 ஆயிடுச்சு, ஏன்னா எப்போ தூங்குறது. இந்த ட்ரு ஹலோ ஹலோ யாரு? டேய் ஜாவி பேசுகிறேன்டா. பழைய நம்பர்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை, இது வந்து பிஸ்னஸ் கால்ஸுக்கு மட்டும் வச்சுக்கோண்டா. பிஸ்னஸ் அப்படின்னு பிஸ்னஸ் பண்ணுறேன். ஆமாடா, 1 இயராக அந்த பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். உன்னை ஒரு பார்ட்னரை சேர்த்துக்கலான்னு தான் உன்னை வந்துட்டு இப்போ கால் பண்ணேன். உனக்கு பார்ட்னர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 1 வருஷம் ஆச்சு, அப்போ சொல்லலை இப்போ எனக்கு தெரியும் பார்ட்னர்னு. இல்லைடா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 1 வருஷம் ஆச்சு, அது ப்ராஃபிட் ஆகுமா லாஸ், நம்ம ஒரு ஸ்டேபிளாக இருக்கணும் இல்லடா. அதனால தான் நான் யாருக்கிட்டேயும் சொல்லலை, யாருக்கிட்டேயும் டச்சில் இல்லை. அப்படி என்ன பிசினஸ் பண்ற? இல்லைடா, ஒரு கம்பெனியில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். இன்வெஸ்ட் எவ்வளோ? நான் வந்துட்டு ஒரு 45 to 50,000 இன்வெஸ்ட் பண்ணேன்டா. ஸ்டார்டிங் 50,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டியா? இல்லை, ஸ்டார்டிங்லாம் 50,000லாம் இன்வெஸ்ட் பண்ணல. ஸ்டார்டிங் ஒரு என்ன 3,000-4,000 இன்வெஸ்ட் பண்ணேன். அது ப்ராஃபிட் ஆயிடுச்சு, ஸோ அப்படியே அதிலே இருந்துட்டேன். அப்படியே ப்ராஃபிட் ஏறி ஏறி 50,000 கிட்ட வந்துருச்சா? 50,000 இருக்கேன். சரி, உன்னை வந்து பார்ட்னர் ஆக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா, அதனால தான் நான் இந்த நம்பர்லேருந்து உனக்கு கூப்பிட்டேன். ஏன் பழைய இந்த நம்பர்? பிஸ்னஸ் நம்பர்னால. பிஸ்னஸ் பண்ணுறதுனா பிஸ்னஸ் நம்பர் கூப்பிடுவேன். ஏன்னா பர்சனல்லாம் அந்த நம்பர் கூப்பிடுவேன், ஆனால் எதுக்கு இந்த நம்பரில் அப்படின்னு சொல்லிட்டு. பிஸ்னஸ் கால்ஸ் தானே, அதனால் இதில் பேசுகிறேன் உனக்கு. சரி சரி, இப்போ கம்பெனி பேர் வந்துட்டு ஹப்னு ஒரு கம்பெனிடா. காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தேன்ல, என் ஃப்ரெண்டு ஃபஸ்ட் இதில் இருந்தான், எனக்கு ஃபஸ்ட்டு புரியலை. திடீர்னு பைக் வாங்கினான், திடீர்னு கார் வாங்கிட்டான், எப்படின்னு கேட்டேன். ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும், அதான் பேசிக்கணும். ஹப்னு ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணேன், நல்லா ப்ராஃபிட்டாக இருக்கடான்னு சொன்னான். நானும் ஜாயின் பண்ணிட்டேன், இப்போ கொஞ்சம் ப்ராஃபிட்டாக போகுதுரா. நீங்கள் காரில் வாங்கிட்டியா? 1 வருஷம் ஆயிருக்குமே. இல்லை இல்லை, நான் கார் வாங்கலை, கார் பார்த்துக்கிட்டு இருக்கேன்டா. ஃபாரின் கார் வாங்கலான்னு பார்க்குறேன், ஆனால் இங்கே இம்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஜிஎஸ்டி போடுறானுங்க. ஜிஎஸ்டி அதிகமாக இருக்கிறதுனால தான் கொஞ்சம் யோசிக்கிறேன்.
ஃபாரினே போய் செட்டில் ஆகலாமா இல்ல வந்துட்டு ஃபாரின்காரங்க வாங்கலாமான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன மறுபடியும் துபாய்க்கே போலாமா இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்காந்து தொழில் பண்ணலாமா? எனக்கு மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்களா? அதெல்லாம் உனக்கு அனுப்புறேன்டா. ஓகே, எனக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பு. வாட்ஸ்அப்ல உனக்கு அனுப்பிடுறேன், நீ பாரு. ஓகே, அதுக்கு என்ன டீடைல்ஸ் தேவைப்படும்? அதுக்கு நான் அதான் சொன்னேன்ல, உன்னோட பேங்க் டீடைல்ஸ், உன்னோட சைன் போட்டு ஒரு பேப்பர்ல சைன் போட்டு அனுப்பிடு, அப்புறம் பேன் கார்டு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஜெராக்ஸ்ல போட்டோ அனுப்பு. ஓகே, எதுக்கு சைன் போட்டு அனுப்புறோம் எம்டி பேப்பர்ல? டேய் செல்வம், வண்டி யூட்டர்ன் ரா, செட் யூசர் ஐட்டம். அது சைன் எதுக்கு போடுறதுனா எலக்ட்ரிக் சிக்னேச்சர் ரா, அதனால அவங்க கேட்பாங்க. ஏன்னா உனக்கு இன்டர்நேஷனல்ல இருந்து மணி வருதுல, அதனால அவன் சைன் தேவடா. எனக்கு ஒருத்தர் பணம் தர வேண்டி இருந்துச்சு, ஏன்ட்ட கேட்ட மாதிரி நான் போய் கேட்டேன், அவன் பணத்துக்கு பதிலா செக்க கையில கொடுத்துட்டான். அப்புறம் வந்துட்டு உனக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரஸ்ட் வேணும் அப்படின்னா உன்னோட லைசன்ஸ் சென்ட் பண்ண அனுப்பலாம், உன்னோட ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் அனுப்பலாம். ஏங்க நீ ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு கவலைப்படாதரா, ஹப்பில் சேர்ந்துட்டேல, இனிமே நீ நாலு வீடு வாங்கலாம், மூணு கார் வாங்கலாம். நானா யாரையும் தேடி போய் ஏமாத்தல, ஏமாற தயாரா இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். ஆமா ஆமா, நீ ஹப்பில் சேர்ந்தாலே வாழ்க்கைக்கு வந்துட்டு இந்த குறைய வராது. அம்மா ₹3000 அதுல வர ப்ராஃபிட்ட வந்துட்டு அப்படியே உனக்கு ஷேர் மாதிரி கொடுப்பாங்கடா. பிரில்லியன்ட், இவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டில படிச்சிருக்கணும், இந்த மாதிரி ஆளு தான் நம்ம நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டரா தேவைப்படுது. ஒரு ஐடி மூணு, நிறைய பேர்த்துக்கிட்ட பேசி பேசி தொண்டை ஒரு மாதிரி கவ்வுதுடா. இருக்கட்டும் இருக்கட்டும்,